வரங்கியையும் சாம்புகையையும் தண்டித்தான். மத்சராசுரனிடம் நாரதர் பேசிய சமரச பேச்சு தோல்வியடைந்தது. மத்சராசுரனின் அட்டகாசத்திற்கு கஜானனன் தண்டனை கொடுத்தார். கஜானனின் விருப்பப்படி பயாசுரன் இந்திரனை இந்திர சிம்மாசனத்தில் அமர்த்தினார். பல்லாலும் அவன் நண்பர்களும் கணேசரை வணங்குவதைக் கண்டு நாரதர் ஆனந்தம் அடைந்தார். கைலாயத்தில் கஜானனன் சிந்தனையோடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். என்ன சிந்தனையோடு அலைந்து கொண்டிருக்கிறாய் கஜானனா? நான் என்ன சிந்தனையில் இருப்பேன் அது என்னவென்று உனக்கு தெரியாதா கௌரி புத்திரா? ஏன் தெரியாது? உன் மனதுதான் எனக்கும், என் மனதுதான் உனக்கும். இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் அறிவோம். ஏனென்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி எனக்கும் உனக்கும் இடையே எந்த ரகசியமும் இல்லை. பிறகு எதற்காக கேட்கிறாய்? என்ன சிந்தனை இப்போது உன் மனதில் இருக்கிறதோ அதை நீ என்னிடம் கேட்கலாமே கஜானனா. தயங்க தேவையில்லையே, உன் சந்தேகத்தை வாய்விட்டு கேள். இதைதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கௌரி புத்திரா. இப்பொழுது நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. இப்பொழுது நான் எதற்காக உன்னை சிந்திக்க வைக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கிறேன். நீயே எப்படி கூற முடியும் கஜானனா? உன்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று எனக்கு முன்னால வாங்க ஸ்ரீ கணேசா. என்னோட ஆசைய நீங்க பூர்த்தி பண்ணுங்க. நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு முன்னால வாங்க. இந்த அழைப்பு உனக்கு தான் வருகிறது கௌரி புத்திரா. இது எனக்கு வரும் அழைப்பு மட்டுமல்ல கஜானனா, என்னுடைய புது காரியத்தில் ஒரு ஆரம்பம் இது. எப்பொழுது என் காரியத்தை ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதே நீ அர்த்தம் நீ இப்பொழுது தானே கூறினாய் கஜானனா, உன்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று. பார்த்தாய் அல்லவா, கேட்டாய் அல்லவா, நம்முடைய காரியங்கள் ஒருபோதும் முடிவடையாது. நாம் நம் பக்தர்களின் குரலுக்கு பதில் கொடுப்பது மட்டும் அல்லாமல் துஷ்டர்களின் செயல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் அல்லவா? நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயணா. இனி உன் வாயிலிருந்து வார்த்தை கேட்பதற்கு முன் நான் இங்கிருந்து மறைய வேண்டும். ஏன் கஜானனா, தேவரிஷி நாரதர் என்றால் உனக்கு பயமா? நாரதரின் உண்மையை கண்டதும் பயந்து ஓடுபவர்கள் மகா கணேசரின் பக்தர்களே அல்ல. அவரை கண்டு நான் எதற்கு பயப்பட வேண்டும்? இருந்தும் அவர் வருவதற்குள் நான் மறைவதுதான் நல்லது. ஏன்? ஏனென்றால் நாம் இருவரையும் ஒன்றாக பார்த்தால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று அதை உடனே விஷயமாக்கி விடுவார். ஆம், விஷயத்தை கேட்பதும் விஷயத்தை சொல்வதும் தேவரிஷிக்கு மிகவும் பிடித்த விஷயமாயிற்றே. நாராயண நாராயண வணங்குகிறேன் ஸ்ரீ கணேசா. தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? அதுவும் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. தேவரிஷி, தனக்குத்தானே பேசிக் கொள்வதில் தங்களுக்கு தானே ஆசை? என்னை விட கைலாயத்திற்கு சென்றிருந்தேன். தியானத்தில் மூழ்கி இருக்கும் பகவான் சிவனை கண்டேன். தாய் பார்வதி தென்படவில்லை, அதான் தங்களிடம் வந்தேன். தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது வந்தது என் தாயையோ தந்தையோ பார்ப்பதற்காக அல்ல. எனக்கு தெரியும், தாங்கள் என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள். அதுவும் பார்ப்பதற்காக அல்ல, என் பிரிய பக்தன் பண்லாலை பற்றி செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். பக்தன் பண்லால் என்னை அழைக்கும் குரலை நான் இப்பொழுது தான் என் காதால் கேட்டேன் தேவரிஷி. நானும் அதைத்தான் யோசித்தேன். இருந்தும் என் தாய் பார்வதியின் அனுமதி இல்லாமல் நான் என் பக்தன் குரலுக்கு பதில் கொடுக்க இப்படி போக முடியும்? கௌரி புத்திரா, நீ உன் பக்தன் குரலுக்கு சீக்கிரமே பதில் தந்தாக வேண்டும். நீ தாய் பார்வதி பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ போக வேண்டிய அவசியத்தை பற்றி நான் அவர்களிடம் கூறுகிறேன். கௌரி புத்திரா, மறைந்திருப்பவர்களிடம் தாங்கள் பேசுவது கஜானன மகாராஜாவிடமா அல்லது ஏகதந்த மகாராஜிடமா? எனக்கும் கைலாயத்தில் இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். உங்களுடைய ஆசை பூர்த்தி அடையாது தேவரிஷி. ஏன் அப்படி பிரபு? மூலப்பொருள் மகா கணேசரின் அனுமதி இல்லாமல் நான் யாருக்கும் தரிசனம் தர முடியாது. சகோதர கௌரி புத்திரா, உன்னுடைய பக்தன் பண்லாலுக்கு சீக்கிரமாக விடை கொடு. நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்கள் என்னை சந்திக்க விரும்பினீர்கள் அல்லவா? அப்பொழுது ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி தவம் புரிய அமருங்கள். பிரபு, ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்கும் சௌபாக்கியம் அநேக புண்ணியங்கள் செய்ததின் பலனாக கிடைத்திருக்கிறது. இன்று மகா கணேசரை ஆராதிக்கும் ஆணையை அவர் அவதாரம் மூலமே எனக்கு கூறுகிறார்.
கணேசாய நம, ஓம் பரமதேவாய நம, ஓம் விஸ்வவர்தாய நம. மங்களமூர்த்தி, எங்கே இருக்கிறாய்? நான் என் கரங்களால் உனக்கு சுவையான மோதகம் செய்து வந்திருக்கிறேன். மகனே கணேஷா, எங்கே இருக்கிறாய்? மகனே கஜானனா, மங்களமூர்த்தி, மகனே. ஓம் பரம் தேவாய நம, ஓம் விஸ்வவர்தாய நம. தேவர்ஷி தாங்களா? தாயே தாங்களா? தாங்கள் கைலாயத்தில் தியானம் செய்கிறீர்கள்? தாயே, ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்வதற்கு கைலாயத்தை விட பவித்திரமான இடம் எங்கு கிடைக்கும்? தேவரிஷி, தாங்கள் கௌரிபுத்திரன் கணேசனை எங்காவது கண்டீர்களா? கண்டேன் தாயே, ஏன் காணவில்லை? அநேக முறை கண்டிருக்கிறேன், அநேக முறை அவர் கருணையையும் பெற்றிருக்கிறேன். நான் இப்பொழுது பற்றி பேசுகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. தாயே, சிறிது நேரத்திற்கு முன் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் இங்குதான் இருந்தார். பிறகு எங்கே சென்று விட்டார்? தாயே, தாங்கள் என்ன கண்டிப்போடு இருந்தாலும் ஒரு பக்தரின் குரல் கேட்டால் கௌரி புத்திரரை தங்களால் தடுக்க முடியாது. மறைவுருவில் சென்று விட்டார். என்னிடம் சொல்லாமல் எப்படி மறைந்தானவன்? தாங்கள் ஏன் அவனை தடுக்கவில்லை? நான் தடுத்தால் நிற்பவரா என்ன கௌரி புத்திரர்? நான் தடுத்தே அவன் கேட்கவில்லையே. நாராயண நாராயண. இதில் கௌரி புத்திரன் மீது குற்றமே இல்லை தாயே. தாங்கள் அவன் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நான் தான் கௌரி புத்திரனை போக சொன்னேன். நான் தங்களிடம் அவன் போகும் காரியத்தை பற்றி கூறுவதாக சொன்னேன். தாங்கள் தங்கள் கோபத்தை கைவிடுங்கள் தாயே. கௌரி புத்திரன் இப்பொழுதெல்லாம் தன் தாயை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவனுக்கு நன்றாக தெரியுமே, என்னிடம் கூறாமல் எங்காவது சென்றால் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். பிறகும் மறைந்திருக்கிறான் பார். வரட்டும் அவன், இம்முறை அவனை தண்டிக்காமல் விடவே மாட்டேன். தாயே, தாயே, தாங்கள் என் பிரார்த்தனையை கேளுங்கள். தாயே, கௌரி புத்திரருக்காக தாங்கள் பிரசாதம் கொண்டு வந்தீர்களே, தாங்கள் அந்த மோதகத்தை கஜானன் ஸ்ரீ கணேசனுக்கு தரலாமே. இவரும் உங்கள் மகனை போலத்தானே. நாராயண நாராயண. கஜானன் ஸ்ரீ கணேசா, தாங்கள் தனியாக நின்று நாரதருக்கு தரிசனம் காட்டினீர்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததனால் கிடைத்த பலன்தான் இது தேவரிஷி. நாராயண நாராயண. ஹே கஜானன ஸ்ரீ கணேசா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ய சொன்ன காரணம் எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அந்த தட்டு பறந்த விஷயம்தான். தாய் பார்வதியின் கையில் இருந்த மோதகத்தட்டு யாரிடம் சென்றது? போக வேண்டிய இடத்திற்கு தான் தேவரிஷி. யாருக்காக தாய் மோதகம் செய்தார்களோ அங்குதான் தேவரிஷி. நாராயண நாராயண. ஓம் கங்கணபதியாயே நமஃ. 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 அங்க பார் பண்லா, நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த மோதகத்தை அவர் எடுத்து சாப்பிட்டத நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பாக்கல, நான் கனவுல சாப்பிடற மாதிரி பார்த்தேன். ஸ்ரீ கணேசர் நம்ம கிட்ட சீக்கிரமா வந்துருவாரு. நம்ம கடவுள் ஸ்ரீ கணேசருக்கு, நம்ம கடவுள் ஸ்ரீ கணேசருக்கு. நான் உங்களை கூப்பிட்டதே உங்களுக்கு கேட்டுச்சா கணேசா? உங்க யாருக்காவது அந்த சிலையில கணேசர் தெரியுறாரா? ஆமா, நமக்கு முன்னால சிலையா இருக்கிற கணேசர் மோதகத்தை சாப்பிடுறத நான் பார்த்தேன். ஆமா, நானும் பார்த்தேன்.
மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். இன்னைக்கு ஸ்ரீ கணேசர் நம்ம வெச்சது சாப்பிட்டுட்டாருல, இனிமே நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. சல்பத், சோகன், பக்கோல், காளி, வாங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க பண்ண பூஜை எல்லாம் போதும். வாங்க வாங்க பசங்களா, வாங்க. உங்களுக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க வரமாட்டோம். நானும் வரமாட்டேன். ஸ்ரீ கணேசனை பூஜை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வரமாட்டேன். வராம என்னடா பண்ண போற? இங்க உட்காந்து நாளெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க போறியா? சாமியார் மாதிரி நாள் பூரா உட்காந்து பூஜை பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. வயித்த ரொப்பிக்கணும்னா உழைச்சு வேலை செய்யணும்டா. இந்த பண்ணலால் தான் உங்களை எல்லாரையும் குழப்பி இருக்கான். வாங்க. வல்லாலோட அப்பா பெரிய சேட்டு, அவருக்கு என்ன கவலை? நம்ம பசங்க பூஜை பண்ண அது இதுன்னு போனா கெட்டு போயிடுவாங்க. நாம போய் கல்யாண் சேட்டுகிட்ட இத பத்தி பேசணும். வேண்டாம் வேண்டாம்ப்பா, கல்யாண் சேட்டுகிட்ட போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இந்த பசங்க இப்படி பண்றாங்கன்னா நம்ம ஒரு வழி பண்ணிதான் ஆகணும். வாங்க, நம்ம அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வாங்க சரி, வாங்க போய் சொல்லுவாங்க. உங்க சக்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு கணேசா, நீங்க தான் எங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கீங்க. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, நாங்க உங்களை கூப்பிடுறோம்ல, எங்களுக்கு தரிசனம் தாங்க. கணேசன் நம்ம முன்னாடி வரமாட்டார்னு நான் நினைக்கிறேன். இந்த சமயத்துல சாமியை பாக்குறத விட நம்ம அப்பாவ பத்தி தான் நம்ம கவலைப்படணும். ஆமா, பர்னாலோட அப்பா கல்யாண சீட்டுக்கு கோவம் வந்து நம்ம அப்பாவெல்லாம் தண்டிக்க விட கூடாது. நீங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க, ஸ்ரீ கணேசன் நம்மள பாத்துக்குவாரு. ஆமா, அத நம்ம யோசிக்கவே இல்லையே. ஸ்ரீ கணேசர் இருக்கும்போது அப்பா நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா கல்யாண் சேட் கோபத்துல இருந்து நம்ம அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீ கணேசர் கிட்ட நம்ம எல்லாம் வேண்டிக்கிட்டு ஆகணும். மன்னிச்சிடுங்க, இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே செய்யறேன். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட சொல்படி கேட்காதவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இதே கதி தான் வரும். இன்னையில இருந்து வேளை வேளைக்கு எனக்கு எல்லாம் சரியா வரணும், புரியுதா? அப்படி இல்லாம கொஞ்ச நேரம் தாமதிச்சா கூட உங்க யாரையும் நான் உயிரோட கூட விட மாட்டேன், புரியுதா? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு சாப்பாடே நீங்க கொடுக்கலனாலும் கூட அப்ப நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் நேரா நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பையா, என்ன மன்னிச்சிடுங்க. போ, இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இங்க இருந்து போ. போறேயா, போறேயா. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு தெரியாதா என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல? உங்களுக்கே தெரியா, இத்தனை வருஷமா இருக்க ஒரு தடவை கூட தப்பு பண்ணதா இல்ல. இன்னைக்கு அவன் பண்ணதுல நான் மாட்டிக்கிட்டேயா? தேவையில்லாம சாக்கு போக்கு சொல்லாத. இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பு நடந்ததுன்னா உனக்கு சாவு என் கையாலதான் வரும். அப்படி இல்ல சொல்லாதீங்கய்யா,
இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. சரிங்கய்யா, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்களும் நல்லா கேட்டுக்கங்க. சரியான நேரத்துக்கு எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கணும், புரியுதா? உங்க பையன் பல்லால் தான்யா எங்க பசங்க எல்லாம் இப்படி கெடுத்து வச்சிருக்கான். ஆமா சேட்டையா, பல்லால் பேச்சுக்கிட்டு எங்க பசங்க கணேசர் செல்ல முன்னாடி உட்காந்துகிட்டு எந்திரிச்சு வரவே மாட்டேறாங்க. நாங்க போய் எங்க பிள்ளைங்களை கூட்டி வரலான்னு போனா பல்லால் அப்ப கணேஷ் சக்தியை வச்சு மாயம் பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிட்டாரு. நாங்க உண்மையா சொல்றோம் சேட்டையா, எங்க பசங்க எப்ப பார்த்தாலும் இப்படி பூஜையில உட்காந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன தைரியம் ஏன் முன்னாடி நிக்கிறதுக்கு, என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? அதுவும் இல்லாம என் பையன் பண்லால குறை வேற சொல்றீங்களா? நாங்க உண்மையா சொல்றோம் சேட்டையா, பண்லால் பண்றத பார்த்து உங்க பசங்களும் சேர்ந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட வந்து சொல்றீங்க, போங்க, போய் உங்க பசங்களை தடுத்து வீட்டுல வச்சுக்கோங்க. தடுத்தாலும் எங்க பையங்கள்லாம் அடங்க மாட்டேங்கிறாங்கய்யா. பண்லால அவங்கள நல்லா குழப்பி இருக்கான். நீங்க வந்து பாருங்க, இல்லன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்க சொல்றத நம்புங்க சேட்டையா. பண்லால் தான் தன் கணேசன் பக்தியால அவங்கள அங்க உட்கார வச்சிருக்கான். அவங்க வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. ராத்திரி பகல பூஜை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்கள கொஞ்சம் தடுங்க சேட்டையா. ஆமா சேட்டையா, உங்க பையன் பண்லால் வியாபாரம் வாணிகனும் உங்களுக்கு உதவி செஞ்சு பொழைச்சுக்குவான். ஆனா எங்க பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டு பூஜை பண்றேன்னு அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவங்கள தடுக்கணும் சேட்டையா, அவங்கள தடுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா நான் பண்லால என் பையன் கூட பார்க்காம அதே இடத்துல தண்டிப்பேன். அவன் கணேசனை கும்பிடுறத விட்டே ஆகணும். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றது உண்மை இல்லாம இருந்தா உங்க எல்லாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. வாங்க. நெல் கஜானனா, இது அனைத்தும் உன்னுடைய வேலைதானா? ஏன் கஜானனா, கௌரி புத்திரனை அந்த பக்தர்களிடம் நீதானே அனுப்பினாய்? என்னிடம் அனுமதி பெறாமல் கௌரி புத்திரன் தான் அங்கு எப்படி சென்றான்? நீ என் கேள்விக்கு பதில் கூற மாட்டாயா கஜானனா? நான் என்ன பதில் கூறுவது தாயே? தங்கள் கேள்விக்கு பதில் கௌரி புத்திரன் தான் தர வேண்டும். ஏன் முன்னால் தர முடியாது? கௌரி புத்திரன் என்ன பதில் கூறுவான் என்று உனக்கும் நன்றாக தெரியுமே. ஏன் இந்த மௌனம்? என் கேள்விக்கு ஏன் பதில் கூறவில்லை? என் கோபம் மீது உனக்கு பயம் இல்லையா கஜானனா? தாயிடம் மகனுக்கு என்ன பயம்? கௌரி புத்திரன் தான் கூறினான், நான் என் பக்தனின் குரலுக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று. நான் அவனிடம் கூறினேன், உனக்கு பதிலாக நான் தாய்க்கு சேவை செய்கிறேன் என்று. இதுதான் நீ செய்யும் சேவையா? நீ என்னை கிண்டல் செய்கிறாய். தங்களை கிண்டல் செய்யும் எண்ணத்தை நான் கனவில் கூட எண்ண மாட்டேன் தாயே. தங்களை கிண்டல் செய்பவர்களை நான் என் கரத்தால் தண்டித்து விடுவேன். நீ நன்றாக நடிப்பாய் என்று எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். அன்பு காட்டுவதை விட்டுவிட்டு தாயை கிண்டல் செய்வதை தவிர நீ வேறு எதுவும் செய்ய மாட்டாய். என் வழியை விட்டுவிடு கஜானனா. மகன் தன் தாயின் வழிக்கு என்றுமே உதவியாகத்தான் இருக்க வேண்டும். நான் தங்களுக்கு வழியை விட்டுவிட்டு எங்கு செல்வது தாயே? கௌரி புத்திரன் சென்ற இடத்திற்கு செல். என்னை கோபப்படுத்தாதே கஜானனா. கௌரி புத்திரன் முன்பே என்னை கோபப்படுத்தி விட்டான். என் மனம் வேதனைப்படுகிறது. அவன் என் பேச்சை கேட்கவே மறுக்கிறான். அப்படி கூறாதீர்கள் தாயே. பிறகு வேற என்ன விஷயம்? கௌரி புத்திரனின் தாயின் அன்பு மூன்று உலகத்திலும் பெருமை வாய்ந்தது. மூன்று உலகை பொறுத்தவரைதான் அந்த பெருமை இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்று எனக்கு நன்றாக தெரியும். தாயே, தாங்கள் தங்கள் கோபத்தை கைவிடுங்கள். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை சிறுவனாக எண்ணி மன்னித்து விடுங்கள். அப்படியும் தங்கள் கோபம் தணியவில்லை என்றால் தாங்கள் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் என்னை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்காதீர்கள். தாயே, எப்படி தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து கௌரி புத்திரனை அடைந்தீர்களோ
அதே போல் மூலப்பொருள் செய் மகா கணேசரின் என்னப்படி கௌரி புத்திரன் தான் அவனுக்கு உதவி செய்ய என்னை இங்கு அழைத்தார். நானும் உங்கள் மகனுக்கு சமம்தான் தாயே, ஆனால் தாங்கள் அலட்சியப்படுத்துவதை பார்த்தால். நான் உண்மையில் தவறு செய்துவிட்டேன் கஜனேனா. இல்லை தாயே இல்லை, தவறு செய்வது சிறியவர்களுக்கு தான் சுபாவம். தாங்கள் தவறே செய்ய மாட்டீர்கள். இல்லை இல்லை மகனே, உன் மீது எனக்கு பாசம் இல்லாமல் இல்லை, உன் மீது கௌரி புத்திரனை விட அதிக பாசம் இருக்கிறது. அதிகம் இல்லை தாயே, கௌரி புத்திரனுக்கு சமமாக. உன் மீது கௌரி புத்திரனை விட அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் கௌரி புத்திரன் என் மீது பாசமாக இல்லையே, தண்டனைக்குரியவன். எத்தனை முறை கூறினாலும் அதே தவறே செய்கிறான், அவனுக்கு அவசியம் தண்டனை தர வேண்டும். இல்லை தாயே இல்லை, இதில் நானும் குற்றவாளிதான். தாங்கள் அப்படி தண்டிக்க விரும்பினால் எனக்கு தண்டனை தாருங்கள். உனக்கு ஏன் தாயே? நான் உதவ வராமல் இருந்திருந்தால் கௌரி புத்திரன் இப்படி தங்களிடம் கூறாமல் கைலாயத்தை விட்டு சென்றிருக்க முடியுமா? கணேஷரே, உங்களுக்காக இந்த காடு பூரா போய் கொண்டு வந்தோம். நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் உங்க பசி நிச்சயமா தீரும். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கணேஷா, நாங்க எவ்வளவு மரத்துல போய் தேடினாலும் எங்களுக்கு பழங்களே கிடைக்காது. இன்னைக்கு எவ்வளவு பழம் கிடைச்சிருக்கு, எல்லாம் உங்க கருணைதான். நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கணேசருக்கு பசியே போயிடும். பறிச்சிட்டு வந்த பழத்துல அங்க வைங்க. இனியும் பழங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை சிறுவர்களே, என் வயிறு நிரம்பி விட்டது. உங்கள் பக்தியில் என் வயிற்றை நிரப்பி விட்டீர்கள், அமருங்கள். மங்களமுத்தி, நீங்க சொன்னீங்க நாங்க உட்கார்ந்துட்டோம், ஆனா நீங்க எப்ப எங்க முன்னால வருவீங்க? சமயம் வருவதற்கு முன் யாரும் யாரையும் பார்க்க முடியாது பண்லால். சமயம் வரும்போது நான் உனக்கு அவசியமாக தரிசனம் தருவேன். அந்த சமயம் எப்ப வரும்னு சொல்லுங்க. அந்த சமயம் வருவதற்கு முன்னால் வேறு ஒருவர் வருகிறார் பண்லால். யாரு? சாமி கும்பிடுறன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா பண்லால்?
நீ எங்க இருக்க? நான் இன்னைக்கு உன்னை உயிரோடவே விட போறதில்ல. ஏய் பண்டலால் எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் உடனே இங்க வந்துரு. சாமி கும்பிடறன்னு ஊரே ஏமாத்திட்டு இருந்தா உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? நாம இங்க இருந்து பேசாம ஓடி போறதா நல்லது. பண்டலால் அப்பாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்படி ஏதா ஆச்சுனா பண்டலாலோட நம்மளையும் தானே சேர்த்து தண்டிப்பாரு. நம்ம ஏன் தண்டிக்க போறாங்க? நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம கூட தான் கணேசர் இருக்காரே. இப்ப நீ இப்படிதான் பேசுவ, ரொம்ப வீரமா இருக்கிற மாதிரி பேசுவ. பண்டலால் அப்பாவை பார்த்த உடனே எங்களுக்கு முன்னாடி நீதான் ஓடுவ. நான் ஏன் ஓட போறேன்? நான் எங்க அப்பாவை பார்த்தா கூட ஓடவே மாட்டேன். எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு. ஆனா கல்யாண் சேட் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பவா இங்க இருந்து எல்லாரும் ஓடிடலாம். இருங்க, நாம இங்க இருந்து ஓடி போயிட்டோம்னா கல்யாண் சீட்டுக்கு கோவம் வந்து நம்ம அப்பா அம்மாவை தேவையில்லாம தண்டிச்சிருவாரு. ஏன் தண்டிப்பாரு? இது கூடவா உனக்கு தெரியல? கல்யாண் சீட்டு நம்ம அப்பா எல்லாம் சேர்ந்து தானே இங்க கூட்டிட்டு வராங்க. அவங்க பண்ணால குறை சொல்லிருப்பாங்க. இங்க தனியா பண்ணால் மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சா? எனக்கு தெரியும் மங்களமூர்த்தி, நீங்க எனக்கு உதவி பண்ணதான் கைலாயத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப என்னை காப்பாத்ததான் இந்த சிலையில உக்காந்துருக்கீங்க. பண்ணால் நீ எங்க இருக்க? பண்ணால் ஐயா ஐயா பாத்து தூங்குங்க பா, தூங்குங்க. பண்ணால் நீ எங்க இருக்க? பண்ணால் என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்ப? ஏய், உங்க எல்லாரையும் நான் சும்மா விட போறது இல்ல. அதுக்கு முன்னால என்னோட மகன் பண்டலால நான் தண்டிச்சிடுறேன். ஏன்னா இவன் தன்னோட அப்பா பேரையே இந்த ஊருக்குள்ள சுத்தமா கெடுத்துட்டான். உன்ன நான் சொல்றத நம்புங்க சட்டையா, வேணா போவாதீங்க. அவனை தண்டிக்க வேண்டாம் சேட்டையா, பேசாம விட்டுருங்க. அவன்கிட்ட ஏதோ அதிசய சக்தி இருக்கு, நாங்க பாத்துருக்கோம். அப்பா அப்பா, ஏய் பண்டலால், ஒழுங்கு மரியாதையா என்னோட வீட்டுக்கு வந்துரு, இல்ல இந்த சவுக்காலையே உன்னை அடிச்சு உன் தோலை உரிச்சு எடுத்துடுவேன். இந்த ஊர்ல கல்யாண் சேட்டுனாலே ஒரு மரியாதை இருந்தது, இன்னைக்கு உன்னால அந்த மரியாதை போயிடுச்சு. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு இவங்கெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. எதுக்காக பெத்த அப்பாவை அவமானப்படுத்துற நீ? வா வீட்டுக்கு, வா வா வீட்டுக்கு வா. பண்டால் வந்துரு. ஏய் பண்டால், எங்க பேச்ச நம்புங்க சேட்டையா, பேசாம நம்ம திரும்பி போயிடலாம். பல்லால் கிட்ட இருக்கிற அற்புத சக்தி நம்மள ஏதாவது பண்ணிடும். வாங்க நம்ம யாரையாவது கூட்டு வருவோம், சேர்க்க மாட்டேன் சொல்லிடுவோம். Thank you.
என்ன விஷயமா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாங்களா, பண்ணலாலும் அவங்க அப்பாவும் இன்னும் திரும்பி வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன, இன்னும் திரும்பி வரலையா? எனக்கு கவலையா இருக்கு. நீ கவலை விடு, எனக்காக ஒண்ணு பண்ணு. உன் பையன் நந்துவை கொஞ்சம் அனுப்பி அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க, ஏன் இன்னும் வரலன்னு பாத்துட்டு வர சொல்லு. வேண்டாமா? வேண்டாம், நந்து போனா அவனும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களையும் பன்லால் அங்கேயே சாமி கும்பிட வச்சுக்கிறான். நாங்களும் ஏழைங்க, எங்க குழந்தைங்க சாமி கும்பிட்டுட்டே இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயம்லாம் அப்புறமா பாத்துக்கலாமாங்களா? எத்தனை நாள் நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன், இப்ப இந்த உதவியை நீ செய்ய மாட்டியா? இல்லம்மா, இன்னைக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்னால நந்துவை அனுப்ப முடியாது. ஏன் ஏன் அனுப்பலன்னு உங்களுக்கே தெரியுமேமா. எனக்கு ஒண்ணு புரியல மங்களா, நீ என்ன சொல்ல வரியோ அதை நேரடியா சொல்லு. என்ன சொல்ல வர இப்போ? இல்லம்மா, உங்க வீட்டுக்கார் கையில சவுக்கு எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காரோட பன்லால திட்டிக்கிட்டே போறாரு. அவர் அப்படி பார்க்கும் போது எனக்கே பயமா இருக்கு. என்ன சொல்ற நீ? உண்மையதாமா சொல்றேன், அவர் இங்க இருந்து கத்திட்டு கோமாதான் போறாரு. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன ஆகுமோ எனக்கே தெரியல. இந்த மனுஷ கோபத்தோட கையில சவுக்கோட வேற போறாருன்னு சொல்றியே, அங்க என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே. அப்பா கணேஷா, என் பன்லால காப்பாத்துப்பா. சாமி மேல இருக்க கோபத்துல ஒன்னும் தெரியாது என் பையனை. என்னாச்சு ராம்தீப்? என்னத்த சொல்றது சேட்டம்மா, கணேச பகவானுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த கிராமத்தை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. என்னாச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்கப்பா, ஏன் எங்களை இப்படி பயன்படுத்துறீங்க? நல்லா கேட்டுக்குங்க சேட்டையா, பன்னலால அடிக்கிறதுக்கு சவுக்கு எடுத்து ஓங்கினாரு சேட்டம்மா. அதுக்கு முன்னால அந்த சவுக்கு அவரே அடிச்சிருச்சு. நாங்க கண்ணால பார்த்தோம், இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா அடிச்சிருச்சு, ரத்தமா வருது. வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோமா, பன்லால ஐயா அடிக்க அடிக்க சவுக்கு திரும்பி திரும்பி ஐயாவையே போட்டு அடிச்சிருச்சு. ஐயா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, ரத்தம் ஆறாவ ஓடுது. ஐயா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நான் என்ன பண்ணுவேன் கணேஷா? ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? காப்பாத்துப்பா கணேஷா, காப்பாத்து. வாங்க என்ன கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன பண்றது? பண்றதுக்கு என்ன இருக்கு? சேட்டையாவுக்கு நினைவு வந்துச்சுன்னா நம்மளை சும்மாவே விட மாட்டாரு. ஆமாப்பா, நம்மளால குத்தம் சொல்லுவாரு. ஆமாமா, இவர் எப்ப பாரு அடுத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்காகத்தான் இந்த கணேசரே இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்திருக்காரு. யோ, மெதுவா பேசியா, மெதுவா பேசு. நினைவு வந்து காதுல விழுந்துட போது. உனக்கு தெரியும்ல, சேட்டையா யாரையும் மன்னிக்க மாட்டாரு. யாரு சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஆமாமா, சேட்டு இனிமேல நம்மளை இந்த கிராமத்துல இருக்க விடுவாரோ என்னவோ. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட நிம்மதியே போச்சு போ. அப்படி நாம என்ன தப்பு பண்ணோம்? இப்படி ஒரு நிலைமைய கணேச பகவான் தானே கொடுத்தாரு, அதுதானே இன்னும் பிரச்சனையே. ஆனா இவரை இங்க கூட்டிட்டு வந்தது நாம தானே. நாம போய் கூப்பிடாம இருந்தா அவர் இங்க வரப்போறாரா என்ன? கணேச பகவானுக்கு இவர் மேல என்ன கோபம் இருக்கு? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதானா? அது இருக்கட்டும், நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா எப்படி? இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. எனக்கும் தெரியலையே, எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எதா இருந்தாலும் நீயே சொல்லு. எனக்கு யோசனை வரலன்னு தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். சேட்டைய கோபத்தை நினைச்சா எனக்கு இப்பயே கொலை நடங்குது. இப்படியே பயந்துகிட்டு உக்காந்து இருந்தா ஒண்ணு நடக்க போறது இல்ல. அந்த கணேசரே பல்லால காப்பாத்தட்டும், நாம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். என்னங்க என்னங்க, காப்பாத்து கடவுளே காப்பாத்து. என்னங்க என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சு கடவுள், ஏன் உங்களை இப்படி தண்டிச்சாருன்னு தெரியலையே. எழுந்து உட்காருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்களே. எல்லாம் உன்னாலதான், உன்னாலதானே உங்க அப்பா இப்படி இருக்காரு. அந்த கடவுள் கூட உன்ன மன்னிக்க மாட்டாரு. உங்க அப்பா எப்படி கெடுக்கிறாரு பாரு. ஏண்டா இப்படி பண்ண, எப்ப பாரு பூஜை பூஜைன்னு சொல்லி இவர் இப்படி ஆகிட்டியே. Ha 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 ha
என்னங்க எழுந்திருங்க, நீங்கள நின்னு என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க, வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரமா பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் போலாம். உங்க அப்பாவுக்கு பிடிக்காத அந்த கணேசன் தான் உங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நீ மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. இன்னையில இருந்து நீ எனக்கு பையனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. போ. हरता ये है सुख दाता श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।